என் பேர் சுதாகர். நான் மஞ்சுங்கிற பொண்ணை லவ் பண்ணேன், 2 வருஷமாக லவ் பண்ணேன். கல்யாணம் பண்ணிட்டோம், 13ஆம் தேதி கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ணி 13 நாள் என் கூட இருந்தாள். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா ஓகே சொல்லி அவங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அழைச்சிட்டு போனாங்க. நானும் நம்பி போனேன். போய் என்ன பண்ணிட்டாங்க, பூஜைன்னு சொல்லி ஏமாற்றி 11 மணி மூடி வெயிட் பண்ண வச்சு அவங்க சொந்தக்காரங்களையும் வர வச்சு என்னை ரூம்க்குள்ளே போட்டு கதவு பூட்டி, எங்கள் அண்ணன் எல்லாத்தையும் ரூம்க்குள்ளே போட்டு கதவு பூட்டி பொண்ணை அடித்து இழுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க கத்தி வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போனாங்க. பொண்ணு வந்து அவங்க சொல்கிறபடி கல்யாணம் பண்ணால் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா பொண்ணை வந்து எதுனாலும் பண்ணிடுவாங்க. அவங்க பொண்ணு என்ன ஆனால் எப்படி என்ன எதுவுமே தெரியல. பீட்டூவில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். கம்ப்ளைண்ட் பண்ணி இவ்வளோ நாளாச்சு, எதுவுமே ரியாக்ஷன் எதுவும் வரல. அவங்க அசால்ட்டாக இருக்காங்க, கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அவங்க பொண்ணு எங்கே இருக்குது என்ன எதுன்னு கூட தெரியல. ஆனால் ஜெய்ப்பூர்னு வந்து எனக்கு நேற்று காலையில் கால் பண்ணான். 7 AM காலுக்கு நான் ஜெய்ப்பூரில் இருக்கேன், இந்த மாதிரி கோவிலில் இருக்கேன்னு சொன்னான். எப்படியாச்சும் அங்கே வந்து கண்டுபிடிச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னான். அவ்வளோதான், அதோட கால் கட் பண்ணிட்டா நம்பர் மட்டும் தெரியும். நம்பர் நாங்கள் கொடுத்தோம், அது வச்சு அவங்க இன்னும் ட்ரேஸ் பண்ணவே இல்லை. பண்ணாங்களேன்னு கூட தெரியல, தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. டபல் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. கோர்ட்டில் நீங்கள் என்ன, நாங்கள் கோர்ட்டில் வந்து இப்போது மனு கொடுத்துருக்கோம், திங்கட்கிழமை எடுத்து நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க.